guys, assalamu alaikum, welcome back to my channel. Eid Mubarak, indiki Eid day, enak morning le night var eppadi pochi nu solta sinna sinna glimpse aayathu share panikire. End varaikum interesting a irukum, so like the video. ஈத் பிஃபோர் டேலேருந்து தான் இந்த டே ஸ்டார்ட் ஆகிற இன்றைக்கு அரஃபா நோன்பு இஃப்தாரில் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இஷாக்கு பிறகு தான் நான் வந்து கிச்சனுக்கே வந்தது. வந்ததோடைய வட்டலாப்பத்தை ரெடி பண்ணதுக்கு எடுத்துட்டேன். வட்டலாப்பம் இருந்தால் தான் அந்த ஈதே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி. வட்டலாப்பத்தையும் அவிச்சு வச்சுட்டேனாக்கா ஈதியாக இருக்கும். அதோடைய ட்ரெஸ் அயம் பண்ணியது அந்த மாதிரி விஷயமெல்லாம் செஞ்சு வச்சுட்டேனாக்கா மார்னிங் ஏர்லியாக எழும்பணும், ஏர்லியாக எழும்பினோடனே பள்ளிக்கு போகணும். அந்த நேரத்தில் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கல. நைட்டே ப்ரிப்பேரேஷன் பண்ணி வச்சுட்டாக்கா ரிலாக்ஸாக தூங்கிட்டு ரிலாக்ஸாக எழும்பி ஏர்லி மார்னிங் பள்ளிக்கு போகிறதுக்கு ஈஸியாக முன்னே நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். Early the next morning. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illa Allah. Allahu Akbar. நான் இந்த தடவை ஈது கிடைத்த இந்த ஹபாயை தான் ஃபுல்லாகவே கோட் மாதிரி தான். பட் கோட் வந்து செப்பரேட்டாக இல்லை, ஃபுல்லாகவே அதிலே ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்தேக்கி. ஒவ்வொரு தடவையும் ஈதுக்கு வந்து ஹபாயை தான் எடுப்படி. என்ன ட்ரெஸ் போட்டாலும் அந்த ஹபாயை போடிய மாதிரி வரவே வராது. அதுக்கு அந்த மேட்சிங் ஆகத்தான் இந்த ஷூ, அதோடைய வந்து ஹேண்ட்பேக் ஆல்ரெடி இருந்தது தான் லாஸ்ட் டைம் எடுத்தது. அதனால் இந்த தடவை நான் வந்து பேக் எடுக்கல, அதோடைய ஹபி வந்து தோப் தான் எடுக்கும். الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافر. இந்த தடவை ஈதுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டு 5 o'clock மாதிரியே, பிகாஸ் 20 minutes டிஸ்டன்ஸ் தான் எங்களோட ஹோம்லேருந்து. லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லேட்டாகிட்டு பள்ளிக்கு வெளியில் தான் நாங்கள் வந்து தொழுதது. இந்த தடவை வந்து உள்ளுக்கே தொழுகத்துக்கு வந்து ஒரு இடம் கிடச்ச உள்ளுக்கு போனதோட அந்த தடவை டைம் தான் கொஞ்சம் நிறைய பேர் வந்து வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு. பிகாஸ் ஏர்லி மார்னிங் சுட்டியும் நாங்கள் போயிட்டு கொண்ட நேரத்தில் பள்ளியெல்லாம் ஃபுல்லாகிட்டேன். கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்தவரையில் ஒரு ஸ்பெஷல் ஈதுக்கு வந்து இது மாதிரி ஸ்வீட் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறது. ஒவ்வொரு டிசைனில் நிறைய பேர் நிறைய மாதிரி வந்து கிஃப்ட் மாதிரி பேக்கிங் பண்ணிக்க வந்து ஷேர் பண்ணுற அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஒன் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் மெயின் வை மைண்டுக்கு ஃபுல்லாக ஹாப்பியாக தான் இருக்கு. ஈத் ப்ரேயரில் முடிஞ்சு அப்படியே கோனூஸ் போனேன். கோனூஸ் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து அப்புறம் ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். இப்போ வந்து சம்மர் சீசன் சுட்டியும் வெளியில் போகிறத நினச்சி கூட பார்க்கல. வீட்டிலே இருக்கிற மாதிரி பெட்டர் மாதிரி, பிகாஸ் 30-31 அந்த மாதிரி செல்சியத்தில் தான் ஹீட் படியது. அதனால் வந்து வெளியில் போனால் ஒரு பேக்கரில் போன மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஹீட்டு. மெயின் பர்பஸ் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு வந்து ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்ணுறேன். அதனால தான் மெயினாக வந்து எது செய்யாட்டியும் ஈதுக்கு வந்து ஃபோட்டோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹோமுக்கே ரிட்டர்ன் ஆகினேன். இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சிம்பிளாக தான் ரெடி பண்ணேன். பிகாஸ் லஞ்சுக்கு வந்து எப்படியுமே ஹெவியாக பிரியாணி தான் ரெடி பண்ணேன். அதனால் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக செய்யணும்னு சொல்லி நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதோடையே அப்படியே தூங்க போயிட்டேன். பிகாஸ் ஏர்லியாகவே எழுமின மார்னிங் அதோடைய பள்ளிக்கு போயிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிஞ்சக்குள்ளே நல்லாவே டயர்ட். கொஞ்சம் தூங்கி எழும்ப முடிச்சாலும் தூங்கி எழும்புக்குள்ளே 1:30 மட்டும் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ரெடி பண்ணவே வந்தது. ஈத் நண்டாலே ஸ்பெஷல் தயிர் சார் ஸ்பெஷலாக செய்யறது. நான் இன்றைக்கு ஈதுக்கு ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சேன். நான் எஸ்டர்டே நைட்டே சிக்கன் எல்லாம் மெரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு சுட்டியும் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த ஒரு 1/2 hour பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். Thank you.
பிரியாணிக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் பீஃப் ஃப்ரை தான். நைட்டே நான் வந்து பீஃபே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அசுட்டி ரொம்பவே ஈஸியாக இருந்து லன்ச் டைமில் வந்து சோசை மட்டும் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொண்டு சிக்கன் பிரியாணி பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக வந்திருந்தேன். நல்ல உதிரி உதிரியாக ரைஸும் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தேன். அது காம்பினேஷனாக நான் சிக்கன் கிரேவி செஞ்சிருந்தேன், அதோடைய வந்து மாசு பொரியல்னு சொல்லி அது மாசு சம்புள் அது செஞ்சிருந்தேன். அதோடைய பீஃப் ஃப்ரை பண்ணி வச்சு வினாக்கிட்ட அச்சார் செஞ்சிருந்தேன். இன்றைக்கு சாஃப்ட் ட்ரிங்க் எதுவுமே வெடுக்கலை, ஸ்வீட் மெலனிருந்தால் அதை வந்து ஜூஸ் செஞ்சுக்கொள்ளும்னு சொல்லி அதுதான் ஜூஸ் செஞ்சேன். அதோடைய வந்து வட்டலாப்பம், வட்டலாப்பம் ரொம்ப சூப்பராக வந்திருந்தேன். நான் எதிர்பார்த்த விட ரொம்பவே டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக வந்தேன். நல்லா கலரும் நல்லாவே வந்திருந்தேன். நைட்டு வந்து வெளியில் எங்கே சரி போகணும்னு சொல்லி ஜித்த பார்க் மோலுக்கு தான் போனது. இப்போ டே டைமில் எவ்வளோ ஹீட்டோ வெளியில் போகலோ அதே மாதிரி தான் நைட்டுக்கும் சேம் ஹீட் தான். அவுட்டிங்கன்ஸ்னால் வெளியில் எங்கேயுமே போகலை, கோர்னர் சைடுக்கோ இந்த மாதிரி மோல்களுக்கண்டா ஓகே. இப்போ சம்மர் சீன் சுட்டி மோல்களில் பார்த்தா ஃபுல்லாகவே ரஷ் தான். இந்த சம்மர் சீசனில் மோலுக்கு தான் எல்லாருமே வருது, வெளியில் எங்கேயுமே போகிறல அவ்வளோக்கு ஹீட்டு வெளில போகவே இல்லை. நாங்கள் இந்த தடவை மோலுக்கு வந்திருந்தோம் பெருசாக ரஷ்யக்கில் ஈட் சுட்டியும் நிறைய ஷாப்பும் மூடி இருந்தேன். பட் வந்ததுக்காக வேண்டி ஃபுல்லாகவே சுற்றி பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு இந்த ஜித்தை பார்க்கும் போலுக்கு வந்து நிறைய தடவை வரணுமே ட்ரை பண்ணேன். பட் டைமே கிடைக்கல, எங்களோட ஹோம்லேருந்து நியரில் தான் இருக்குது பட் டைம் வேண்டாம் கிடைக்க வேலை போகிறதுக்கு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்தனாக்கா ஃபுல்லாகவே அந்த ஷாப்பெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணி சுட்டியும் அது வந்து பெருசாக ஃபுல்லாகவே சைலண்ட் ஆகிக்கிறோமா. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக ஷாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலோ வரக்கும்னு சொல்லி நானும் அப்படியும் பேசிக்கொண்டேன். வந்தேன் அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுறேன். இந்த ஜித்தை பார்க்கும் போல் ஃபுல்லாகவே எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டோட தான் நைட் இன்வைட் பண்ணியிருந்தேன். இப்போ அம்மோட ஹோமுக்கு தான் போகிறோம்.
நைட் வந்து ஃப்ரெண்ட் ஹோமுக்கு ஜஸ்ட் தான் விசிட் பண்ணியிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டாக அவங்க வந்து டின்னர் ரெடி பண்ணியிருந்தேன். பீஃப் பிரியாணி கேரள ஸ்டைலில் டெசர்ட் ஐட்டம் எல்லாம் ரொம்பவே யம்மியாக டெலிஷியஸாக இருந்தது. அதையும் தின்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ட்ரிப் எங்கே சரி போகும்போது சரி தான் அவங்களோட சேர்ந்து பிளான் பண்ணினது. பிளான் பண்ணி எல்லாம் முடிஞ்சு வரக்குள்ளே நைட் வந்து 12 o'clock மாதிரி ஆகிட்டேன். இன்ஷால நெக்ஸ்ட் வந்து என்ன ஈத் ட்ரிப் வீடியோ தான், அதுவும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க நம்புகிறேன். இந்த வீடியோ இன்றைக்கு மார்னிங்லேயே நைட் வர எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிளிம்ஸாக அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் ஃபார் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பட்டன் ஆல்சோ டு கெட் நியூ அப்டேட். இன்ஷால்லா சீ யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் நியூ வீடியோ. அண்டில் தட் டேக் கேர், பை பை.